வணக்கம் மாணவர்களே இன்று நாம் கற்க இருக்கும் பாடப்பகுதி எல் நான்கு பரிபாடல் ஆசிரியர் கீரந்தியார் இனி நூல் வழி பரிபாடல் வந்து எட்டு தொகை நூல்களில் ஒன்று நம்முடைய பாடப்பகுதியில் உள்ள இந்த நூலை எழுதியவர் கீரந்தியார் இந்நூல் ஓங்கு பரிபாடல் என்னும் புகழுடையது இது சங்க நூல்களுள் பண்ணோடு பாடப்பட்ட நூல் ஒரே ஆசிரியர்கள் இதில் எழுபது பாடல்கள் இருப்பதாக கூறியுள்ளனர் ஆனால் நமக்கு இன்று கிடைத்திருப்பவை இருபத்தி நான்கு பாடல்களே இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் வாழ்ந்த தமிழ் மக்களின் வாழ்க்கை முறை சமூக உறவு அறிவாற்றல் இயற்கையை புரிந்து கொள்ளும் திறன் போன்றவற்றை சங்க இலக்கியம் மூலம் நாம் அறிந்து கொள்கிறோம் இனி இந்த தெரிந்து தெளிவும் இல் நுழைக்கதர் இந்த அண்ட பெருவழியில் நாம் பால்வீதி போன்று எண்ணற்ற பால் வீதிகள் உள்ளன வெளியே நின்று பார்த்தோமெனில் சிறு தூசி போல கோடிக்கணக்கான பால் வீதிகள் தூசிகளாக தெரியும் அமெரிக்க வானியல் வல்லுநர் எட்வின் ஹப்பிள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கில் நம் பால் வீதி போன்று பல பால் வீதிகள் உள்ளன என்று நிரூபித்தார் ஆயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கு முன் மாணிக்கவாசகர் திரு அண்ட பகுதியில் இவ்வாறு எழுதுகிறார் அண்டப்பகுதியின் உண்டை பிறக்கம் சிறிய ஆக பெரியோன் தெரியின் அண்ட பகுதிகளின் உருண்டை வடிவும் ஒப்பற்ற வளமையான காட்சியும் ஒன்றுக்கொன்று ஈர்ப்புடன் என்ற அழகினை சொல்வது எனின் அவை நூறு கோடிக்கு மேல் விரிந்து நின்றன இல்லத்துள் நிலையும் கதிரவனின் ஒளிக்கட்டையில் தெரியும் தூசி துகள் போல அவை நுண்மையாக இருக்கின்றன இது ஒரு மதிப்பெண் வினாக்கள் எல்லாம் கேட்கலாம் ஊழி ஊழ் செல்ல கருவளர் வானத்து வாரா ஒன்றன் ஊழியும் உந்துவழி கிளர்ந்த ஊழி ஊழ் ஊழியும் செந்தி சுடறிய ஊழியும் பனியோடு தன் பெயல் தலையிய ஊழியும் அவையிற்று உள்முறை வெள்ளம் மூழ்கி ஆர் மீண்டும் பீடு உயர்வு ஈண்டி அவற்றுக்கும் உள்ளீடு ஆகிய இருநிலத்து ஊழியும் பாருங்க பாடலுடைய பொருள் விசிம்பில் ஊழி செல்ல விசும்பு அப்படின்னா வானம் என்பது பொருள் விசிம்பு என்றால் வானம் என்பது பொருள் விசிம்பில் ஊழி அப்படின்னா ஊழின்னா யுகம் விசிம்பில் வானத்தின் யுகமானது ஊழ் அப்படின்னா முறை முறையாக செல்ல கருள் வளர்வானத்து வளர்கின்ற வானத்தில் பேரொலியுடன் தோன்றியது இசை அப்படின்னா பேரொலியுடன் தோன்றியது அப்போ வானத்தின் யுகமானது முறை முறையாக சொல்ல கருவளர்கின்ற வானத்தில் பேரொலியுடன் தோன்றியது இது வந்து முதல் யுகம் அறிவாரா ஒன்றன் ஒளியும் எந்த ஒரு உரு உருவமுமே தோன்றியா உரு அறிவாரா எந்த ஒரு உருவமும் இராத ஒன்றின் யுகமும் அடுத்தது உந்து வழி கிளர்ந்த வழின்னா காற்று ஊதும் காற்று முதலான ஒரு ஊழி ஊழி இன்னும் யுகமும் ஊழியும் அப்படின்னு எடுத்து பாருங்க இதில் இலக்கண குறிப்பு பாருங்க வளர்வானம் வளர்வானம் வளர்கின்ற வானம் வளரும் வானம் இதில் அறிவாரா அதுல வாரா அப்படின்னா ஈறு கட்ட எதிர்மறை பேரச்சம் தோன்றி ஈ விகிதி வந்திருக்கனால இது வந்து வினையச்சம் ஊழ் ஊழ் முறை முறையாக இது வந்து அடுக்கு தொடர் அடுத்த பாருங்க செந்தி சுடரிய ஊழியம் செந்தி அடுத்தது வந்து நெருப்பு பந்து போன்ற ஒரு யுகமும் செந்தி செம்மை கூட்டல் தீ மை மைவிகுதி வந்திருக்கிறதுனால இது வந்து பண்புத்தொகை அப்புறம் பனியோடு தன்பெயல் தலையிய ஊழியம் பனின்னா பனியோடு தன்பெயல் பனி பனியோடு குளிர்ச்சி பொருந்திய பெயல்னா மழை அப்போ பனியோடு பெய்த குளிர்ந்த மழையாக தலையீர் அப்படின்னா தோன்றிய ஒரு யுகமும் அவை அவையிற்று அவையிற்றுனா அவைகளுடன் உள்முறை வெள்ளம் மூழ்கி ஆர் தருபு உள்முறை வெள்ளம் மூழ்கி ஆர் தருபு அப்படி அப்படின்னா பூமியானது வெள்ளத்தில் மூழ்கியது மீண்டும் 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 பீடு உயர்வு அப்படின்னா மீண்டும் மீண்டும் நிறை வெள்ளு நிறை வெள்ளத்தில் மூழ்குதல் நடந்த இருநிலத்து இந்த பெரிய உலகத்தில் அவற்றுக்கு உள்ளீடாகிய ஊழி அப்படின்னா இந்த பெரிய உலகத்தில் உயிர்கள் உருவாகி வாழ்வதற்கு ஏற்ற சூழல் தோன்றியது அச்சூழலில் உயிர்கள் தோன்றி நிலை வரும்படியான ஊழி காலம் வந்தது பாருங்கள் முதல்லே பார்ப்போம் வானம் முதலான ஊழியும் முறைமுறையாக செல்ல கருவளர்கின்ற வானத்தில் பேரொலியுடன் தோன்றியது முதல் யுகம் ரெண்டாவது எந்த ஒரு உருவமே இல்லாத ஒரு யுகம் தோன்றியது அப்புறம் ஊதுகின்ற காற்று முதலான ஒரு யுகம் தோன்றியது அது அதுக்கப்புறம் நெருப்பு பந்து போன்ற ஒரு யுகம் தோன்றியது அடுத்தது பனியோடு குளிர்ச்சி புரிந்த மழை பெய்த ஒரு யுகம் தோன்றியது அவைகளுடன் பூமி மூழ்கும்படியாக அந்த மழை பெய்தனால பூமி மூழ்கும்படியாக பூமியானது வெள்ளத்தில் மூழ்கியது அடுத்து மீண்டும் ஆறு மீண்டும் பீடு உயர்வு மீண்டும் மீண்டும் நிறை வெள்ளத்தில் மூழ்கிய மூழ்கல் நடந்த இருநிலத்து இந்த பெரிய உலகத்தில் உயிர்கள் உருவாகி வாழ்வதற்கு ஏற்ற சூழல் தோன்றியது அச்சூழலில் உயிர்கள் தோன்றி நிலை வரும்படியான வந்தது இதில் அடுத்த இலக்கண குறிப்பு பாருங்கள் ஊழல் ஏற்கனவே படித்தோம் அடுக்கு தொடர் வளர்வானம் வளர்வானம் வளர்கின்றவானம் வளரும் வானம் வினைத்தொகை பண்புத்தொகை வாரா ஈறுகட்டை எதிர் முறை பேரட்சம் அப்புறம் கிளர்ந்த உறுப்பிலக்கணம் கிளர் கூட்டல் இந்த இன்னு வந்தால் நம்ம இத்து போடணும் அடுத்தது அடைப்பு குறிக்களாடி இந்த இன்னு இந்த தாயில் இத்து கூட்டல் ஆ அப்படின்னு இருக்குது கிளர் பகுதி இத்து சந்தி இத்து இன்னானதி விகாரம் இத்து இறந்த கால இடைநிலை வச்ச விகுதி நன்றி